நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் அருந்தம்பராஜ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இதில் நாகை மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் இருந்து பொதுமக்கள் தங்கள் கோரிக்கை மனுவை மாவட்ட ஆட்சியர் அருந்தம்பராஜ் அவர்களிடம் வழங்கினர். அதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் 5 நபர்களுக்கு சுமார் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மோட்டார் பொருத்திய இருசக்கர வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். மேலும் ஒரு நபருக்கு நவீன வசதிகளுடன் கூடிய நவீன செயற்கை காளையும் வழங்கினார். மேலும் நாகப்பட்டினம் தாலுக்காவை சேர்ந்த 100 நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாவையும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வழங்கினார். தம்பி இப்படி திரும்ப பார்க்கணும். நாகப்பட்டினம் மாவட்டம் வடக்கு பொய்கைநல்லூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தேசிய குடல் புழு நீக்க வார விழா நடைபெற்றது. விழாவில் 1 முதல் 19 வயது வரையிலான சிறுவர்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகளை நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அருந்தம்பராஜ் வழங்கினார். நாகை மாவட்டத்தில் 1,99,951 சிறுவர்கள், பள்ளி செல்லும் மாணவர்கள், இளைஞர்களுக்கும் 41,899 மகளிருக்கும் குடற்புழு நீக்க மாத்திரைகள் 2 கட்டங்களாக வழங்க உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அருந்தம்பராஜ் தெரிவித்தார். அது வாங்கிக்கலாம். மேடம் பாப்பாவை பண்ண முடியாது. பாப்பாவை மேடம் இந்த செக் எடுத்துறேன். சரி சார்.
நீங்க அப்படியே கொடுங்க. அடுக்கால் அடுக்கால் ஹைட் வெயிட்டே போடாம இருப்பாங்க. நம்ம வேற எங்கெங்கயோ டாக்டர் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். கடுப்புல என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, இது மாதிரி வந்து உடல்ல வந்து பூச்சி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது வந்து இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பல கோடி குழந்தைங்கள் வந்து இதனால வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்றாங்க. வேர்ல்டுலேயே வந்து இந்தியாவில தான் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இது மாதிரி அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அதனாலதான் கவர்மெண்ட்லேயே பாத்தீங்கன்னா ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி இது மாதிரி வந்து நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் உலக புகழ் பெற்ற புனித ஆரோக்கிய மாத பேராலயம் அமைந்துள்ளது. கடந்த மாதம் 29ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 8ஆம் தேதி வரை ஆண்டு திருவிழா நடைபெற்றது. ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்கும் விழாவில் இந்த ஆண்டு கொரோனா 3ஆம் அலை தடுப்பு நடவடிக்கையாக பக்தர்களுக்கு அனுமதி இல்லை எனவும் விடுதிகள் கடைகள் திறக்க அனுமதி இல்லை என மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்தது. அதன்படி கடந்த 27ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை தடை அறிவித்திருந்தது. தடைகள் முடிந்த நிலையில் நேற்று முன்தினம் கடைகள் திறக்கப்பட்டன. வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் அதிக அளவில் பக்தர்கள் வருவார்கள் என்பதால் பேராலயத்தில் பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று 19 நாட்களுக்கு பிறகு பக்தர்கள் அனுமதிக்காக திறக்கப்பட்டது. இதனையடுத்து வெளி மாநில மாவட்ட பக்தர்கள் வர தொடங்கியுள்ளதால் சமூக இடைவெளியை பின்பற்றி பிரார்த்தனை செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் வடமேற்கு திசையில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி ஏற்பட்டுள்ளதாக இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக தூர முன் அறிவிப்பை குறிக்கும் வகையில் நாகப்பட்டினம் துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதேபோல் காரைக்கால் தனியார் துறைமுகத்திலும் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை ஏதும் விதிக்கப்படாததால் வழக்கம் போல் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்த NTN நிகழ்வுகளின் பல்வேறு பகுதிகள் நிச்சயம் பயனுள்ளதாக உங்களுக்கு அமைந்திருக்கும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.